ரஷ்யாவின் முன்னணி எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சே நவால்னி அரசுக்கு சொந்தமான மர நிறுவனத்தை பயன்படுத்தி சொத்து சேர்த்த வழக்கின் மறு விசாரணையில் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பு காரணமாக ரஷ்யாவின் அடுத்த அதிபர் தேர்தலில் அவரால் போட்டியிட முடியாது முந்தைய தீர்ப்பின் மறு வடிவமாகவே இன்றைய தீர்ப்பும் வந்திருப்பதாக நவால்னி தெரிவித்துள்ளார் இதற்கிடையே ரஷ்யாவில் இருக்கும் மற்றுமொரு பிரதான எதிர்க்கட்சி செயற்பாட்டாளரான விளாடிமிர் காரா மிர்சாவுக்கு நஞ்சூட்டப்பட்டிருப்பதாக அவர் மனைவி இவ்ஜினியா காரா முர்சா பிபிசிக்கு அளித்த பேட்டியில் குற்றம் சாட்டியிருக்கின்றார் தன் இதயம் வேகமாக துடிப்பதாக அவர் சொன்னார் மூச்சுவிட சிரமப்படுவதாகவும் சொன்னார் சில மணிகளில் அவரது உடல் உறுப்புகள் முன்பு நடந்ததைப் போலவே ஒவ்வொன்றாக செயலிழக்க துவங்கிவிட்டன எதிர்க்கட்சி செயற்பாட்டாளர் விளாடிமிர் காரா முர்சா இரண்டு ஆண்டுகளில் இரண்டாவது முறையாக உயிர்காப்பு உபகரணங்களின் உதவியில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரது நிலைமை குறித்து மருத்துவமனை வெளிப்படையாக கருத்து கூற மறுத்துவிட்டது அடையாளம் காணப்படாத ஒரு பொருளால் அவருக்கு மிக அதிக போதையூட்டப்பட்டிருப்பதாகவே பரிசோதனை முடிவுகள் கூறுகின்றன அதற்கு என்ன பொருள் விஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது கண்டிப்பாக விஷம்தான் வேண்டுமென்றே அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டதாக நினைக்கிறீர்களா அட் சைம்ஸ் அப்படித்தான் நினைக்கிறேன் வேறு காரணங்கள் தெரியவில்லை அவரது நகம் முடி ரத்தத்தை இஸ்ரேலுக்கும் பிரான்சுக்கும் பரிசோதனைக்காக அனுப்பி இருக்கிறோம் அதில் விடைகள் கிடைக்கலாம் என நம்புகிறோம் ரஷ்ய அதிபர் புட்டினை ரஷ்யாவுக்குள்ளும் மேற்குலகிலும் வெளிப்படையாக விமர்சித்தவர் விளாடிமிர் காரா முர்சா புட்டினை எதிர்ப்பவர்களின் பாதுகாப்பும் சுதந்திரமும் பாதிக்கப்படும் ஆபத்து நிலவுகிறது அவரது செயல்கள் பலரை வெறுப்படைய செய்கிறது எனவே இதை யார் செய்தது என்பதை குறிப்பிட்டு சொல்வது கடினம் ஆனால் ரஷ்யாவின் இன்றைய நிலை என்ன என்பது நமக்கெல்லாம் நன்கு தெரியும் அரச எதிர்ப்பாளர்கள் கிரெம்லின் முன்பே சுடப்படலாம் நஞ்சூட்டப்படலாம் சிறையில் அடைக்கப்படலாம் புதினை எதிர்ப்பவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இவரது நெருங்கிய நண்பர் போரிஸ் நெமெட்சவ் கிரம்ளினை ஒட்டி கொல்லப்பட்டார் ஆனாலும் இவர் தன் அரசியல் செயற்பாடுகளை தொடர்ந்து மேற்கொண்டார் அது என்னை அச்சமூட்டியது உண்மைதான் அவரது நடவடிக்கைகள் குறித்து எனக்கு நன்கு தெரியும் என்பதால் முதல் முறையாக அவர் நஞ்சூட்டப்படுவதற்கு முன்பே நான் பெரிதும் அச்சப்பட்டேன் ஆனால் தனது செயற்பாடுகளில் அவர் உறுதியாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தார்